அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இஃத்திகாஃபுடைய நிலையில் வந்து வெளியே நாங்கள் எந்த ஒரு காரணத்திற்காக செல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இஃத்திகாஃபை பொறுத்த வரைக்கும் மஸ்ஜிதுகளில் வந்து அல்லாஹுனுடைய அந்த சிந்தனை நீயத்தோடு அந்த பள்ளியில் இருந்து அமர்ந்திருப்பது ஒரு இஃத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய வணக்கமாக கருதப்படுகிறது. இஃத்திகாஃபினுடைய அந்த வேளையில் வந்து திக்ர் செய்வது, குர்ஆனை ஓதுவது, அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் வந்து இந்த இஃத்திகாஃபினுடைய அமல்களாக கருதப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஃத்திகாஃப் வந்து ரமலானுக்கு மாத்திரம் ஒரு வணக்கமாக இல்லை, இது சாதாரணமாக ஒரு வணக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். எப்படி கியாமுல் லைல் என்று இரவு தொழுகை இருக்கிறதோ, எப்படி வந்து இப்படியான அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறதோ, அதே போன்று தான் இஃத்திகாஃபும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. அப்போ ஜாஹிலியா காலத்திலும் வந்து இந்த இஃத்திகாஃப் ஒரு வணக்கமாக இருந்திருக்கிறது. அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நான் ஜாஹிலியா காலத்தில் வந்து ஒரு பள்ளியிலே வந்து இஃத்திகாஃப் இருப்பதற்கு நான் எண்ணினேன், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது நீ அதை நிறைவேற்றி என்று சொன்னார்கள். அப்போ அதனால் ஒரு நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு வணக்கமாக இந்த இஃத்திகாஃப் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள், அவருடைய மனைவிமார்கள் இஃத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அப்படி இஃத்திகாஃபினுடைய நீயத்தோடு ஒருவர் பள்ளி வாசலுக்கு நுழைந்து விட்டால் அவர் வந்து வேறு வேலைகளை அவர் வந்து கட்டாயம் தவிர்க்க வேண்டும். இப்போ ஆயிஷா ரலியுல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்தியில் பார்க்குறோம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்குலுல் பைத இல்லா லி ஹாஜத்தில் இன்சான் இதாக்கான முத்தகிஃபன். நபி அவர்கள் எந்த ஒரு காரணமாகவும், அதாவது மனிதனுடைய காரணமாக, அவசியமான காரணமாக இருந்தால் தவிர வீட்டை நுழைய மாட்டார்கள், பள்ளிவாசலில் தான் இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் வந்து இஃத்திகாஃபுடைய வேளையில் வந்து ஒருபோதும் வந்து வெளியே செல்லக்கூடாது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு செய்தியில் பார்க்குறோம், அபுதாபியில் 2473 ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அஸ்ஸுன்னத்து அலல் முத்தகஃபி முத்தகஃபி, அதாவது ஒரு இஃத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருவருக்கான வழிமுறைகள் சுன்னா என்னவென்றால், அல்லாய ஊத மரீலன் நோயாளியை பார்க்கக்கூடாது, வலாயஷ் ஹத ஜனாசத்தன் ஜனாசாவுக்கு போகக்கூடாது, வலாய முஸ் எமஸ்ஸ இம்ராத்தன் பெண்ணை வந்து தொடக்கூடாது, தன்னுடைய மனைவியை வந்து ஆசையோடு பார்ப்பது தொடுவது, வலாயுபாஷிரக அவளை உடல் உறவு கொள்வதெல்லாம் இஃத்திகாஃபினுடைய வேலையிலே கூடாது, வலாய ஹுருஜ லி ஹாஜத்தின் இல்லா, அதாவது எந்த ஒரு தேவை இருக்குமாக இருந்தால், லாபுத்தமின் கட்டாயமாக போக வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்குமாக இருந்தால் மாத்திரம் அவர் வெளியேறி செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதனால் வந்து இந்த இஃத்திகாஃபை நாங்கள் பார்க்குறோம், அதிகமானவர்கள் வந்து இஃத்திகாஃப் இருப்பார்கள், வெளியே வருவார்கள், உள்ளே போவார்கள், இதுவெல்லாம் இஃத்திகாஃபினுடைய ஒரு நடைமுறை கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில அவசியமான காரணங்கள் இப்போ சொல்லப்பட்ட லாபு ரசூ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற அந்த லாபுத்தமின் அவசியமான காரணம் என்றால், உதாரணமாக ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார், வைத்தியரிடத்திலே செல்ல வேண்டுமென்றால் இது ஒரு சாதாரணமாக ஒருவருக்கு தேவையான ஒரு காலப்பகுதி கட்டாயம் செல்ல வேண்டும். அதே போன்று ஒருவர் வந்து மலசல கூடத்துக்கு செல்ல வேண்டும், பள்ளி வாசலுக்கு வெளியே இருக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் போக வேண்டும். அப்போ இது தவிர வேறு எந்த ஒரு காரணங்களையும் நாங்கள் காட்டி நாங்கள் போக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இதைத்தான் வந்து இஸ்லாமியங்களுக்கு ஒரு வழிமுறையாக காட்டி தந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த இஃத்திகாஃபினுடைய சட்டத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.